சூரியோடய ஆக்டிங்கில் சுதாகங்கருடைய டேரெக்ஷனில் புரோனானு ஒரு மூவி தான் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போது பொலிட்டிக்கல் கடந்த ஆன்டி இந்து இம்போசிஷன் மூவியாக தான் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது ஜிவி பிரகாஷுடைய மியூசிக்கில் இதே காம்போவில் சூரியாரை போட்டுற மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தியிருந்தது இப்போ புறநானூர்னு டைட்டில் வச்சு ஒரு பொலிட்டிக்கல் மட்டும் இல்லாமல் ஆன்டி இந்தோ இம்போசிஷன் மூவியாக தான் இந்த மூவி தயாராகிகிட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்த மூவி தேட்டருக்கு வரப்போது ஒரு பெரிய வெயிட்டிங்கோட சூரியரை போல் இந்த புறணூர் மூவிக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சூர்யாவுடைய ஆக்டிங்கில் கங்குவாவுடைய ரெண்டாவது பக்கத்துடைய அப்டேட் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் என்னுடைய ரெண்டாவது பக்கம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்களே இது மொத்தம் கிட்டத்தட்ட மூணு பாகத்துக்கு மேலே வரலான்றப்போல் அப்டேட்டும் போய் கேட்டுருக்கா இதில் எது உண்மனையே தெரியல இந்த மூவி தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும் இது எத்தனை பாகமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்றத தளபதியுடைய ஆக்டிங்கில் கோட் மூவியோடைய தெலுங்கு ரைட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மைத்ரி மூவி மெக்கர்ஸ் தான் இந்த மூவியோடைய தெலுங்கு ரைட்ஸாக வாங்கியிருக்காங்களே வர செப்டம்பர் அஞ்சுக்கு இந்த மூவி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகி கிடைச்சேன் இப்போ ஒவ்வொரு தேட்டருக்கல் ரைட்ஸாகவும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கேன் அர்ஜுன் தாசும் அதித்தி சங்கர் அவர்களும் நெக்ஸ்ட்டு ஒரு மூவியில் இணைய போகிறதா சொல்லியிருந்தோம் மில்லியன் டாலருடைய ஸ்டுடியோ ப்ரொடக்ஷனில் இந்த மூவி தயாராகிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் மில்லியன் டாலருடைய நான்காவது மூவியாக விக்னேஷ் ஸ்ரீகாந்தோடைய டேரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிட்டு இருக்கு இப்போ இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்களே ஒரு ரொம்பிக் லவ் ஸ்டோரி என்டர்டெய்ன்மெண்ட் மூவியாக தான் இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய ஃபஸ்ட் ஆஃப்ல தான் இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்ப்போம் காஞ்சனாவுடைய நான்காவது பக்கத்துடைய ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே கம்ப்ளீட் நெக்ஸ்ட்டு இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அக்டோபருக்கு மேலே இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதாவும் ஏற்கனவே ராகவாலரன்ஸ் அவர்கள் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு ஆனால் இப்போ இந்த மூவியோடய ஷூட்டிங்கே வேகமாக ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சம்மர் டைமில் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ளான் போடுவார் இப்போ இந்த மூவியோடைய ஷூட்டிங் ரொம்ப வேகமாக ஆரம்பிக்க போது ராஜுவோடைய ஆக்டிங்கில் ஃபஸ்ட் டைமாக பட்டர் ராஜா மூவி தேட்டருக்கு வரப்போது ராகவ் மிருதமுடைய டைரக்ஷனில் ஒரு நல்ல லவ் ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் தேட்டருக்கு வரப்போகுது இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்த போஸ்ட் எல்லாமே கொஞ்சம் காமெடியாகவும் நல்லாவும் இருக்குது அதுவும் ஃபஸ்ட் லுக் ஃபஸ்ட்டாக சொல்லவே தேவையில்ல செம்ம சூப்பராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே ஏதோ ஒரு கதையை மெயினாக வச்சு மட்டும் இல்லாமல் அதிலிருந்து தொடர்ந்து இந்த மூவியோடைய ஸ்க்ரீன் பிளேனாக நினைக்கிறேன் நிவின் பிரசன்னா மியூசிக்கில் இந்த இயரோடைய எண்டில் இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம் விஷால் அஞ்சலி வரலட்சுமி சந்தனம் சொல்லிட்டு எல்லாமே ஆக்டிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே மேக் பண்ணியிருந்தேன் ராஜா மூவி இந்த இயர் தேட்டருக்கு வரலான்ற போல் அப்டேட் போய் கேட்டிருக்கா சுந்தர்ஷியோடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகியிருந்தது இருந்தது ப்ரொடக்ஷனில் நிறைய பிரச்சனையால் இந்த மூவி ரிலீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதுவும் இந்த மூவியாக ஒரு பிக் பாக்ஸ் ஆஃபீஸோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் மட்டும் இல்லாமல் ஒரு லவ் ஸ்டோரி ரொமாண்டிக் மூவியாகவும் இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது இந்த ஈரோடைய எண்டில் இந்த மூவியை குளூப் பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கலாம் இந்த ஈரோட எண்ட்லேயாவது இந்த மூவி தேட்டருக்கு வருது தான் மம்முட்டியானோடைய ப்ரொடக்ஷன் ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு ஒரு மூவி தயாராகிறதா சொல்லியிருந்தோம் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போகிறது கௌதம் மோசமான நபர்கள் தான் ஏற்கனவே இந்த மூவியில் நயந்திரா அவர்கள் ஆக்டிங் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தோம் பூஜை வரைக்கும் சரியான கம்ப்ளீட்டான அப்டேட்டே கிடையாது நியூவான நிறைய ஆக்டர்ஸ் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ண போகிறாங்க ஒரு லவ் ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் கௌதம் மோசமான நபர்கள் மேக் பண்ணுவார் ஆனால் ஃபைனலாக இவர் எஸ்டிஆரை வச்சு மேக் பண்ணியிருந்தால் வெந்து தெனிந்ததுக்காடு மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது அது போல் இப்போ மம்முட்டியானை வச்சு மேக் பண்ண போகிறா இந்த மூவி அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான தேட்டரில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே எஸ்டிஆர் அவர்கள் ஏஜஸ் ஏஜெஸ் அப்படின்னா தில்ராஜோடைய ப்ரொடக்ஷனில் ஜெட் அந்தோனியோடைய டைரக்ஷனில் ஒரு மூவி பண்ணுறதா இருக்கார் அது ஒரு பிக் பட்ஜெட் மூவி போல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சிம்பு இப்போ இஸ்ரே பேஸ் பண்ண மூவிஸ்லாம் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த மூவியை இஸ்ரே பேஸ் பண்ண ஒரு பிக் பட்ஜெட் மூவியாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன்னு இவருடைய நாற்பத்தெட்டாவது மூவிஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சில மூவிஸ்லேயும் இப்போ ஆக்டிங் பண்ணிக்கிட்டுருக்காரு தளபதியுடைய கோட் மூவி கூட எந்த மூவியுமே கிளாஷ் ஆகலான்னு இருந்தோம் இப்போ ஒரு மூவி கிளாஷ் ஆக போதே துல்கர் சல்மானுடைய ஆக்டிங்கில் லக்கி பாஸ்கர் மூவி தான் கோட் மூவி செப்டம்பர் அஞ்சுக்கு தேட்டருக்கு வரப்போகுது ஆனால் லக்கி பாஸ்கர் மூவி செப்டம்பர் ஏழுக்கு தான் தேட்டருக்கு வரப்போது ஒரு டூ டே டிஃப்ரெண்டில் இப்போ துல்கர் சல்மானுடைய இந்த லக்கி பாஸ்கர் மூவி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆக்கியிருக்கேன் ராம் சன்னுடைய பதினைந்தாவது மூவியான கேம் சேஞ்சர் மூவியோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அவருடைய பதினாறாவது மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ சிவன் அவர்கள் இந்த மூவில ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆக்கியிருக்கேன் புஜிபாபாபு சனாவுடைய டேரக்ஷனில் ஏ ராமனுடைய மியூசிக்கில் சுகுமாருடைய ஸ்டோரி தான் இந்த மூவி ராம்ஜன்னுடைய பதினாறுல ஜான்வி கபூர் அவர்கள் தான் ஹீரோனாகவும் பிளே பண்ணி கேட்டிருக்காங்களே பிரபாஷோடைய ஆக்டிங்கில் கல்கி மூவி ஆயிரம் கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை தாண்டி அடிச்சு ரொம்ப நாள் கழிச்சு பிரபாஷோடைய ஆக்டிங்கில் ஒரு பெரிய பட்ஜெட் மூவி மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸோட ஓடி இப்போ ஆயிரம் கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை கிராஸ் பண்ணி பிரபாஸுக்கு ஒரு கம் பேக் மூவியாகவும் அமைச்சு கொடுத்துருக்கேன் என்னுடைய ரெண்டாவது பாவம் கூட இன்னும் ஒரு டூ இயர்ஸில் ரிலீஸ் போல் அப்டேட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அந்த மூவியும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை பிரபாஸுக்கும் இந்த டீமுக்கு ஏற்படுத்தணும் இப்போயும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸோடு தான் தேட்டரில் ஓடி இருக்கா பக்கத்தவங்களாம் கண்டிப்பாக போய்ட்டு இருக்கு தேட்டரில் பாருங்கள் இந்த மூவி ஒரு புதுசான அனுபவத்தை ஏற்படுத்தலாம்